ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரகுட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வந்து ரொட்டீனில் ஒர்க்கில் இன்றைக்கி என்னென்ன ஒர்க்கு செஞ்சேன் அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, கபோர்டுக்குள்ளே அவங்களோட திங்ஸ் இருக்கிறதுங்க, அதாவது புக்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா, நான் என்னதை 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கஜ கஜன்னு எல்லாமே, பேப்பரு பென்சிலு அந்த தேவையில்லாத எரேசர் ஷார்ப்னர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் குப்பை நிறையா சேர்ந்துருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி அப்போதைக்கப்போ கலைச்சி போடுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 3 மாதம் ஆச்சு க்ளீன் பண்ணி எல்லாமே அப்படியே போட்டுட்டேன். சரி, லீவ் விட்டுட்டோம், அந்த ஆனுவல் லீவில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன அடிக்க வச்சாலும் அவசரத்தில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கசகசனை எல்லாமே அப்படியே அப்படியே போட்டுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதாவது அந்த ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கபோர்டுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லும் அந்த பேப்பரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாற்றலாம் அப்படின்னு. என்னென்னா அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து திரும்ப வந்து அதை செய்யும்போது ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாத்ரூம் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்பிக் ஊற்றி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து கீழே டைல்ஸ்க்கு ஊற்றும் போது உங்களுக்கு அந்த வந்து டாட் டாட்டாக பிடிச்சிருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்து ஹார்பிக் யூஸ் பண்ணுவேன். இடப்பட்ட நாள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சோப் ஆயில் தான். இது கிட்ஸ் இது பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ் குவிக்கிறது நம்ம என்ன தான் எடுக்கினாலும் இது அதே மாதிரி தான் எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா களைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதோ ரெண்டு திங்ஸ் ஏதோ ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணது, அதாவது செம்பருத்தி பூவில் வந்து நான் நமக்கு வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுறக்கு இதை வந்து தலை குளிச்சுட்டு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு, நானே ரெடி பண்ணேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது அடுத்த வீடியோ இது வந்து உங்களுக்கு நான் எப்படின்னு போடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நான் சாமிக்கு வைக்கிற செம்பருத்தி பூ. இது கிட்டத்தட்ட 10 நாள் பூ தான், கிட்டத்தட்ட டெய்லி 20 பூ 30 பூ பூக்குது ஒத்த செம்பருத்தி. இது எல்லாத்தையும் நான் தூக்கி போடுறதில்ல. இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அரைச்சி சளிச்சு அந்த பவுடரை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர்க்கு அப்ளை பண்ணுறக்காகவும் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். தலை குளிக்கும்போது அரைப்போட ஒரு ஸ்பூன் போட்டு குளிக்கும்போது பார்த்திங்கன்னா முடி நல்லா டார்க்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்தும் கிடைக்கும், இன்னொன்று ஷைனிங்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஃபேஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பூவெல்லாம் நான் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதில்ல. இன்னைக்கு செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் செடியில் பூத்த பூ இதாங்க. அதாவது 7 டேஸ் தான் நிறையா பூக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பட்டன் ரோஸ் வந்து கொத்து கொத்தாக பூக்குது. அப்புறம் ஒரு குண்டுமல்லி செடி வாங்கிட்டு வந்தேன், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெய்லி 4 பூ 5 பூ இந்த மாதிரி தான் பூக்குது. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பு சட்னி ஆட்டியாச்சு. நிலக்கடலை பருப்பு சட்னினாவே உங்களுக்கு எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த வெயில் குடிக்கிறதுக்கு மோர் இவ்வளோ தான். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஃபன் செஞ்சதுனால மதியானம் இது மட்டும்தான். ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி குடிக்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர நம்ம நிலையில் வந்து அதிகமாக குழம்பு சாப்பாடு இது கொண்டு முடியல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி ரெடி பண்ணியிருக்கிறேங்க. தலைமுடிக்கு அப்ளை பண்ணுறக்காக மருதாணி அப்ளை நல்லா வந்து இரும்பு சட்டி வடை சட்டியில் வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு 2 மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு பிளாக் கலர் மாறிடும். ஆனால் இடையில நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இப்படியே விடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட என்னாகணும்னா அது ஃபுல்லு பிளாக் ஆயிரு. இதை எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர்க்கு அப்ளை பண்ணிடணும், அதாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்ளை பண்ணி வச்சுருந்து திரும்ப குளிக்கும் போது முடி எல்லாமே கோல்டன் கலரில் மாறிடும். இந்த கபோர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் வந்து டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன சம்பாடு இந்த மாதிரி தான் கச்ச கச்ச கச்சன்னு இது அதே மாதிரி தான். லீவ் விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது எல்லாத்தையும் வந்து நீ தேவையில்லை டிஃபன் பாக்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு நம்ம வந்து எடுத்து நீட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணலான்னு சொல்லி இதாக டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக போட்டு அப்படியே நல்லா அடுக்கி வச்சாச்சு. எவ்வளோ ஸ்பேஸ் ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி வாட்டர் கேன் இதுக்கு அப்படி தான், கீழேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அவசரத்தில் அப்படியே முன்னாடி இழுத்து வச்சுரும். இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட்டாக எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு வந்து முன்னாடி வைக்கிறனாலும் இன்னும் பாத்திரங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் அதே மாதிரி தான், எல்லாமே நீட்டாக அடிக்கி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து போட்டதுனால மற்றபடி நீட்டாக நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிருந்து 15 நாளைக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ ஸ்கூல் லீவுங்கிறனால இந்த இதெல்லாமே எதுவுமே தொடாது இருப்பாங்க.
லீவ் அதாவது ஸ்கூல் ஆரம்பித்தால் தான் அது ரெகுலராக வைக்கிறது எடுக்கிற போது அதெல்லாம் கலைஞ்சிரும். அதேமாதிரி புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத புக்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டேன், அதாவது வந்து மருதாணி போட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணேன், முடி எல்லாமே கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இது அதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன, அந்த ஹேர் வாஷ் பண்ண மருதாணி போட்டு ஹேர் வாஷ் பண்ண அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அவரிப்பொடி வந்து இதே மாதிரி அந்த இரும்பு வடச்சட்டிலேயே வச்சு நல்லா தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை தலைக்கு அப்ளை பண்ணலான்னு இப்போ பாருங்கள் முடியெல்லாம் கோல்டன் கலர் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி அந்த அவரி பொடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா முடி ஃபுல்லுமே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அதாவது நாம் வந்து மருதாணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அவரி பொடி அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த முடி வந்து திரும்ப நல்லா பிளாக் ஆகும். இது வந்து ஒரு நேச்சுரல் டை தாங்க. நாம் வந்து டை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும்னா அந்த நரமுடி எல்லாமே வந்து பிளாக் ஆயிரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவரிப்பொடி மருதாணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து 3 ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணும், அதுக்கப்புறம் மருதாணி, அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அவரிப்பொடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ராக் தைச்சேன், அதாவது இந்த சாரீ இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட தைச்சி 1.5 இயர்ஸ் ஆகும். இந்த சாரீ வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை தைச்சேன். இது நல்லா தான் இருந்தது. என்னென்னா அந்த இடுப்பு ஜாயிண்ட் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக வரல. பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அந்த பின்னாடி ஜாயின் பண்ணுற இடத்துல தான் வந்து, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நாட் வச்சு தைச்சி அது கொஞ்சமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே அப்படியே வச்சு தைச்சேன். எனக்கு என்னென்னா இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏன்னா இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வரலன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்குக்கு முன்னே இந்த ஃப்ராக் தைச்சேன். கிட்டத்தட்ட சாரீ வந்து எடுத்தது 400 தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது இந்த சாரீ எடுத்து, ஆனால் ஒரு துளிகோடு டல்லாகலை. அப்படியே சாரீ அதிகம் யூஸ் பண்ணவும் அதனால அப்படியே இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் நீட்டாக அளவு எடுத்து தைச்சதுனால ஃப்ளீட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக வந்தது. இதை வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வாங்கிட்டேன், 60 ரூபா தான், நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் நம்ம ஃபங்க்ஷன் வியர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுக்கு தனியாக வைக்கிறதுக்கு அது 60 ரூபா கொடுத்து அந்த குஞ்சை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த இடுப்புக்கு வந்து அந்த பார்டர் கட் பண்ணி பெல்ட்டு தைச்சிட்டேன். அந்த பெல்ட்டு போட்டு போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து நான் வந்து இது எப்படி கட் பண்ணி எந்த மாதிரி தைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து இது ஒரு வீடியோவோ தனி வீடியோ லாங் வீடியோவோ இது வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் தான் ஆகும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, கரெக்டாக 1 ஹவர் தான் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணிக்கும் போது காட்டுற ஒரு ஃபோட்டோ போடுற, இது அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.